பட்னியோ பசுவோ ரெண்டு தோசை வாங்கினா அந்த குழந்தைக்கு பாதி தோசை, இந்த குழந்தைக்கு பாதி தோசை, நாங்க பாதி தோசை. ஆனா ரெண்டு ரெண்டு தம்பளர் தண்ணி குடிச்சுக்கோ. அது மேல எங்க வாழ்க்கை மக்கள் வந்து பாக்கல சார். அதான் நான் எல்லா பஸ்லயும் அவங்க சொல்லலையே, அவங்க சொன்னதை வந்து செஞ்சாங்க. லேடிஸ்க்கு ஃப்ரீயாக இலவசமாக பஸ் இருக்குன்னு சொன்னாங்க, அதை செஞ்சு கொடுத்தாரு. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டை பெற்றிருக்குது. இன்றைக்கும் அதை ஜனங்கள் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு நாங்கள் கேட்குறது என்னென்னா, இலவசம் வேணாம் எங்களுக்கு, சர்வீஸ் நல்லா பண்ணுங்க, அதுதான் கேட்குறது. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு டோல்கேட்டு கேன்சல் பண்ணலாம், இல்லை அந்த ரேட்டையாவது குறைக்கலாம். ஆனால் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்குது, அவங்கக்கிட்ட பேசணும். இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்குன்றீங்க. இதுக்கு விலைவாசி கம்மி பண்ணணும், சிலிண்டர் விலையெல்லாம் குறைக்கணும், காய் விலைங்கள்லாம் குறைக்கணும். காய் வாங்கி சாப்பிட முடியல. ஒரு ஏழைப்பாயே வந்து ஒரு இப்போ 100 ரூபாய் காசு எடுத்துன்னு போனாவே ரெண்டு மூணு காய் வாங்க முடியல. தக்காளி 80 ரூபாய் விற்கிது, வெங்காயம் 25 ரூபாய் விற்கிது. எல்லாமே விலைவாசி. எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் வந்து 200 ரூபாய் ஆகி போச்சு. கோல்டு வினர்லாம் அதெல்லாம் குறைச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக 1 வருஷம் நிறைவடைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். ஆமாம் சார். அவர் 1 வருஷத்தில் சொன்ன விஷயங்களை செஞ்சிருக்காரா? செஞ்சுக்கிறாரு. இந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். அது ஏன் இன்னும் கொடுக்கவில்லை? குறையெல்லாம் சொல்லி சொல்லி எழுதி கொடுத்துட்டு தான் வரோம். இன்னும் எந்த ஒரு ஏற்பாடும் நடக்கல, நடவடிக்கை எடுக்கல. ஆமாம். எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகி 1 வருஷம் நிறைவு பண்ணியிருக்காரு. இந்த 1 வருஷம் ஆட்சி காலத்தில் எந்த மாதிரி விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு, வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காரா, இல்லை சொல்ல விஷயங்களை பண்ணாமல் விட்டுருக்காரா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சென்னை சிட்டி மக்கள் வந்து நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், மகாபலிபுரம். இது டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த இடத்துல மக்கள்கிட்ட கேட்டாங்க, வந்து நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மக்கள் ஒரு வித்தியாசமான பதில் சொல்லுவாங்க. அந்தந்த ஊருக்கு தேவையான விஷயங்களை அங்கங்கே கரெக்டாக செஞ்சு முடிச்சிருக்காங்களா, தங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்றத இங்கே இருக்க மக்கள்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க. இப்போ என்ன கேள்வின்னா, நம்ம ஸ்டாலின் வந்து ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் ஆகுது, 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 1 வருஷம் ஆட்சி காலையில் நல்லபடியாக ஆட்சி செஞ்சுருக்காரா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த ஏடிஎம்கே ஆட்சி எங்களுக்கு பரவாயில்ல அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த 1 வருஷம் ஆட்சியில் தளபதி அவர் ஸ்டாலின் நல்லா அருமையாக பண்ணியிருக்காருங்க. எந்த ஒரு குறையும் இல்லை. மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு, நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு வர்றார் தளபதி ஸ்டாலின். வாழ்க. எல்லாம் செஞ்சுருக்கிறாரு, ஒன்றும் தப்பில்லை, ஒன்றும் குறையில்லை. ஜனம் எல்லாம் பாராட்டுது. இந்த பஸ்ஸு டிக்கெட்டும் ஒன்றும் ஃப்ரீயாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பாராட்டு. இந்த சக்கரட்டை மேலே 1000 ரூபாய் தரேன்னு சொன்னதுனால வந்து அதுதான் குறையா நிற்கிது. மற்றபடியாக எதுவும் தெரியல எங்களுக்கு. இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த குறையும் கிடையாது. நல்லா தான் இப்போ ஆட்சி பண்ணிங்கிறாரு. முன்ன பீரியடு விட இந்த பீரியடு எவ்வளோ மேல். இந்த ஆட்சியில் உங்களுக்கு எதில் குறைகள்னு ஏதாச்சும் இருக்கா? எதுவும் கிடையாது, எல்லாம் கரெக்டாக இருக்குது. எந்த குறையும் கிடையாது. ஸ்டாலின் பொறுத்தவரை நல்லா செய்கிறார். எந்த குறையும் கிடையாதுங்க, எல்லாமே திருப்தியாக இருக்குது. நாடு நல்லா இருக்குது. நான் வந்து இது இவ்வளோ நாளாக திமுக அதிமுக ஆட்சியில் இருந்தேன். இந்த வட்டம் அவர் வந்து நல்லா செய்து நல்லா ஒரு கட்சிக்கு நான் வந்து மாறிட்டேன். நல்லா இருக்குன்ட்டு இவ்வளோ நாளாக அதிமுக கட்சியில் இருந்தேன், இப்போ மாறிட்டேன். ஒரு கட்சி நல்லா இருக்குது, நல்லா செய்கிறாரு அப்படின்னு நான் மாறிட்டேன்ப்பா. இதான் முக்கியமான காரணம் என்னன்னா, இதை நானே மாறிட்டேன். திமுக மாறிட்டேன் கட்சி. அதிமுக கட்சியிலேருந்து இங்கே மாறிட்டேன். இவ்வளோ நாள் இந்த எந்த மனுஷனும் இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செஞ்சது கிடையாது. இல்லை, அவரால் முடிஞ்சவரையிலும் செஞ்சுருக்காரு. எந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சுருக்காரு, என்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அதில் ஓரளவுக்கு செஞ்சு தான் இருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் சொல்கிறேன். எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுருக்காரு அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, என்ன விஷயம் செஞ்சுருக்காருன்னு சொல்கிறீங்க. என்ன குறிப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு என்ன விஷயம் சொல்கிறதுன்னு எனக்கு அவ்வளோ கரெக்டாக ஞாபகம் இல்லையா. இது பஸ்ஸு இலவச பஸ்ஸு, அது போகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த நகை கடன் தள்ளுபடியில் வந்து அதுக்கு ரொம்ப பேருக்கு வரலன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பேருக்கு வந்திருக்கு. அப்புறம் என்ன விவசாய கடன் தள்ளுபடியாக அது தள்ளுபடி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சிறப்பாக செயல்பட்டிருக்காரு, எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவரோட ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் எங்கள் முஸ்லீம்களுக்குன்னு போது கொஞ்சம் குறைகள்லாம் இருக்குது. எங்களுக்கு எப்படின்னா பார்த்தா, நாங்கள் மெயினாக முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை,
எங்கள் ஆளுங்க நிறைய பேர் சிறைவாசிகள் இருக்காங்க, முஸ்லீம் சிறைவாசிகள், அவர்கள் விடுதலையை நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம். அவங்க விடுதலையாகணும். நிறைய பேர் அதில் நோயாளிகள் வயசானவங்க இருக்காங்க, அவங்க விடுதலையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பேரழிவாளன் விடுதலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வரவேற்கிறோம். அதே மாதிரி முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை, வயதானவங்க, நோய்வாய்ப்பட்டவங்க, அவங்க விடுதலையை நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு உட்கார வீடு இல்லை, 25 வருஷமாக வாடகைக்கு வீட்டில் தான் இருக்கேன். நான் கஷ்டப்படுத்தேன், மின்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன், நான் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றேன். எனக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, என் புருஷன் சரியில்லை, நான் கஷ்டப்பட்டால் தான் எனக்கு சாப்பாடு. எந்த ஒரு தலைவர்லாம் இருப்பாங்களா? ஆமாம், முறையிட்டு இருக்கலாம். யார் அதுக்கெல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க? நான் என்ன பண்ண முடியும்? இல்லாதப்பட்டோம், அன்னாடங்காச்சு, கஷ்டப்பட்டால் தான் எனக்கு சாப்பாடு. யாராலும் முதலமைச்சராக இருந்தால் நான் போய் ஸ்ட்ரைட்டாக பேச முடியுமா? மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது இப்போ இவர் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, இன்னும் ஒன்று, இப்போது அவங்க எதனா செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியாத சூழ்நிலை தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட கஜானா வந்து காலியாக இருக்குது. அதனால் வந்து அந்த கடனெலாம் அடைச்சா தான் அவங்க எதுவாக இருந்தாலும் செய்ய முடியும். அதுதான் இது சொன்னதை கண்டிப்பாக செஞ்சுருக்காரா? சொன்னதுன்னு பார்த்தா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாருன்னா, சொன்னதுன்னு பார்த்தா இந்த பஸ் இது நிறைவேற்றிருக்கிறாரு. ரேஷன் கார்டில் உளுந்த பருப்புலாம் போடுறேன், ஒன்றும் போடல, அதுவும் மகளிருக்கு 1000 ரூபான்னு, அதுவும் ஒன்றும் எதுவும் கிடைக்கல, வெளியே வரல. அது அந்த மாதிரி நிறைய சொன்னார். அதெல்லாம் நீட் எக்ஸாம் நிறுத்துறேன்னு சொன்னார். அது ஆனால் இன்னும் எதுவும் நடவடிக்கை வரல, அதை பற்றி எதுவும் தெரியல. அப்புறம் என்ன சொன்னார், கரண்ட்டு பற்றிலாம் கூட சொல்லியிருந்தார், மந்த்லி இது கொண்டு வருவேன் அந்த சிஸ்டம்னு. அதெல்லாம் இன்னும் நிறைவேறல. அதெல்லாம் 1 வருஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 4 வருஷத்தில் நிறைவேறுமா எப்படியும் தெரியலை. எங்களோட விஷயங்கள்னு பார்த்தா முன்னாடி இருந்தவங்களும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது, சேம் நிலைப்பாடு தான். கிடையாது, எங்களோட விஷயம் அதுவும் பர்டிகுலராக முஸ்லீம் விஷயம்னு பார்த்தா முன்னே ஆட்சியும் இந்த ஆட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, எந்த ஒரு மாற்றமும் தெரியலை. கொஞ்சம் கூட கண்டிப்பாக கொண்டு வரல. இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார், அது ஏன் இன்னும் கொடுக்கவில்லை? அது ஏன் கொடுக்கல? அந்த செக்ரட்டரியில் தலைவருங்களுக்கெல்லாம், குடும்ப தலைவருங்களுக்கெல்லாம் 1000 ரூபா தரேன்னு சொன்னார், அது இன்னும் சரியாக வந்து மக்களுக்கு சேரல. இது படிக்கிற வயசு, இந்த படிக்கிற வயசில் வியாபாரம் பண்ணுது, இந்த படிக்கிற பிள்ளை தானே, இது வளர்ந்தா இதே வியாபாரம் தானே பண்ணு, இதுக்கான என்ன இருக்குது போய்ப்பு? எங்களுக்கு எதுவும் நல்லது சர்க்கரில் பண்ணல சார். உங்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தீங்க, ஏற்பட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு ஒரு தர்ஜியோ ஒரு துணி தக்கிறதோ ஏதோ தக்கிறதோ கொடுத்தா நாங்கள் வியாபாரம் பார்த்துக்குவோம். ஒன்றும் இல்லை, இதே இதே கோக்கணும், இதே இதே விற்கணும். கடைசி வரைக்கும் அந்த காலத்தில் ஊசி மணி பாசி மணி விற்றோம், இந்த காலத்தில் கூட இந்த ஊசி மணி பாசி மணியா இந்த புள்ளங்க இல்லையே சார். அதுதான் சொல்கிறேன், எதுனா ஒரு தலைவர் வந்து பார்த்தா தானே ஸ்கூல் இருக்குது. அப்படியே வண்டி ரோடு, அல்ல வண்டி ரோடுங்க, உள்ளங்க தாண்டி போக முடியல, பெரிய ரோடு, சகல்பேட் போகிற வரை ரோடு கஷ்டமாக இருக்குது போகிறதுக்கு. எதுன்னு இந்த புள்ளங்க படிக்கிறதுக்கு கிட்டே ஸ்கூல் இல்லை. விலைவாசி குறைச்சா நல்லா இருக்க, எல்லாமே விலைவாசி அதிகம், இது மட்டும் இறக்கிட்டால் போதுமா? பஸ்ஸுக்கு மட்டும் அதாவது ஜென்ஸ்லாம் திட்டுறாங்க சார். ஏன் சார் எல்லாம் தான் இது பஸ்ஸுக்கெலாம் என்னன்றாங்க, லேடிஸ் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா, நாங்கள் ஓட்டு போடலையா அப்படின்றாங்க. லேடிஸ் மட்டும்தான் ஓட்டு போட்டாங்களா, நாங்கள் ஜென்ஸ் போடலையா, லேடிஸ்க்கு மட்டும் ஃப்ரீ, எங்களுக்கெல்லாம் காசு வாங்குறாங்களே அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, இதெல்லாம் இறக்குனா வேற என்ன குறைனா, குறைகள் நிறைய இருக்குது. என்ன சார் இருக்குது? எண்ணெய் விலைலாம் ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, வாடகை வீட்டில் இருக்க வாடகைலாம் ஏற்றிட்டாங்க. என்ன என்ன சொல்கிறது, யாருக்கிட்ட போய் சொல்கிறது? உங்ககிட்ட தான் சொல்கிறேன். விலைவாசி கம்மி பண்ணணும், சிலிண்டர் விலையெல்லாம் குறைக்கணும், காய் விலைங்கள்லாம் குறைக்கணும். காய் வாங்கி சாப்பிட முடியல. ஒரு 7 ரூபாயே வந்து ஒரு 100 ரூபாய் காசு எடுத்துன்னு போனாவே 2-3 காய் வாங்க முடியல. தக்காளி 80 ரூபாய் விற்கிது, வெங்காயம் 25 ரூபாய் விற்கிது, எல்லாமே விலைவாசி. எண்ணெய் 1 லிட்டர் எண்ணெய் வந்து 200 ரூபாய் ஆகி போச்சு, கோல்டு வினர்லாம். அதெல்லாம் குறைச்சா எங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வந்து இந்த காசு நின்று போச்சு, அதை பார்த்ததுன்னா 1000 ரூபாய் வறுத்து நின்று போச்சு. இப்போல்லாம் இங்கே வந்தது கூட நான் பணம் கொடுத்து தான் வந்தேன், ஃப்ரீ பஸ் எங்களுக்கு கிடைக்கல. இதுக்கப்புறம் வர வருஷத்தில் ஸ்டாலின் கரெக்டாக செய்வார்னு எதிர்பார்க்குறீங்களா? தெரியல சார், செய்வாரா அப்படின்றது தெரியல. குடும்ப ஆட்சி தான் தோணுது. ஏன்னா இப்போ ஒருத்தர் கூட சொல்லியிருக்கிறாரா, உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக வந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. மக்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் யார் வந்தால் என்ன, நல்லா மக்களை கவனிச்சிட்டா போதும், விலைவாசி குறைஞ்சா போதும், அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினா போதும். யார் ஆண்டான்னு நாங்கள், நான் ஆண்டாண்ணா, நிறைய ஆண்டாண்ணா, நம்மன மக்கள் நல்லா இருந்தால் போதுன்ற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த மக்கள் எல்லாருமே அவங்கள
உங்களோட தனிப்பட்ட கருத்தை சொன்னாங்க. உங்களோட கருத்து என்னங்க? ஸ்டாலின் இந்த ஒரு வருஷம் ஆட்சி காலத்தில் அவர் சொன்ன விஷயங்களை செஞ்சாரா இல்லை செய்ய தவறிக்கிட்டாரா? உங்களுக்கு அவர் ஆட்சியில் ஏதாவது குறைகள் இருக்கா? அதை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இது உங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி, நான் உங்கள் ஏகே. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.